ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சென்ட்ரல் பாஸ் பாஸ்க்கு பேசுகிறேன். ஸோ டுடே மேட்ச் சன்ரைசர்ஸ் வர்சஸ் ஆர்சிபி. ஸோ ஓவரால் 8-8 வந்து பார்க்கலாம். டோட்டல் 15 மேட்ச் ஆடிருக்காங்க, அதில் சன்ரைசர்ஸ் 8 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, ஆர்சிபி 6 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் 5 மேட்ச் டீட்டெயில்ஸ் தான் இது. ஆர்சிபி வந்து 4 விக்கெட்ஸில் வின் பண்ணியிருக்காங்க அண்டு 14 ரன்ஸில் வின் பண்ணியிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் 118 ரன் டிஃப்ரென்ஸ்லையும் 5 ரன்ஸ் டிஃப்ரென்ஸ்லையும் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் மலையில நின்றுருக்கு. இதில் ரொம்ப பெஸ்ட்டான பிளேயர் வந்து கேன் வில்லியம்சன், 70 ரன்ல அடிச்சிருக்காரு அகேன்ஸ்ட் ஆர்சிபிக்கு. வாஷிங்டன் சுந்தர் வந்து 3 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு அண்டு ஹிட்மேயர் அண்டு குக்ரித் சிங் வந்து 65 ரன் அண்ட் 75 ரன். டோட்டல் பார்ட்னர்ஷிப் வந்து 144 அகேன்ஸ்ட்டு எஸ்ஆர்ஹெச் அகேன்ஸ்டாக எடுத்திருக்காங்க. அண்டு இதில் டாப் பர்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர், டோட்டல் 562 ரன் அடிச்சிருக்காரு. விராட் கோலி 504 ரன் அண்டு ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து பர் இன்னிங்ஸ் வந்து பேஸ்டோ 114, விராட் கோலி 93 ரன். மோஸ்ட் விக்கெட் டேக்கர் புவனேஷ்குமார் 14 விக்கெட், சாகல் 10 விக்கெட்ஸ். பெஸ்ட் பவுலிங் முகமது நபி 4 விக்கெட் பர் 1 ரன்னு அண்ட் வாஷிங்டன் சுந்தர் 3 விக்கெட்ஸு 24 ரன்னு. ஹையஸ்ட் இன்னிங் டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா சன்ரைசர்ஸ் 231 ரன்னு 2 விக்கெட்ஸு, ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து 227 ரன் பர் 4 விக்கெட்டுக்கு. இதுதான் பெஸ்ட் பர்ஃபார்மர். அண்டு இதிலே வந்து டாப் பர்ஃபார்மர் வந்து இப்போ டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாப் பேட்டிங் பர்ஃபார்மர் வந்து டேவிட் வார்னர் 562, விராட் கோலி 504, ஏபி டிவில்லியர்ஸ் 389, ஸோ அண்ட் கேன் வில்லியம்சன் 262. ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து பேஸ்டோ தான் எடுத்திருக்காரு 114 அண்ட் டேவிட் வார்னர் 100. இது வந்து ஒரு மேட்ச்சில் மட்டும் அடித்த ஸ்கோரு. அண்ட் பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃப்ராஸ் கான் அண்ட் ஜான் பேஸ்டோ 203. அண்ட் பவுலிங் ஹையஸ்ட் ஆவரேஜும் வந்து பேஸ்டோ தான் 114, டேவிட் வார்னர், கேன் வில்லியம்சன் 65. அண்ட் மோஸ்ட் விக்கெட் டேக்கர் புவனேஷ்குமார் 14 விக்கெட்ஸ், யாவன் சாகல் 10 விக்கெட்ஸ், ரஷீத் கான் 7 விக்கெட். பெஸ்ட் பவுலிங்கும் முகமது நபி 4 விக்கெட்ஸ் வந்து 11 ரன்ஸு, கரண் ஷர்மா 3 விக்கெட்ஸ் 70 ரன்னு. குளோபல் 11 டீம் மெம்பர்ஸ் பார்க்கலாம். சன்ரைஸை பொறுத்த வரைக்கும் டேவிட் வார்னர், பேஸ்ட்ரோ, மனிஷ் பாண்டே, கார்க் ஆர் விராட் சிங், விஜய் சங்கர், முகமது நபி, ரஷீத் கான், அபிஷேக் சர்மா, புவனேஷ்குமார், சந்தீப் சர்மா ஆர் கலீல் அகமன். இதில் கேன் வில்லியம்சன் வந்தாலும் வரலாம், வராமல் இருக்கலாம், சான்சஸ் இருக்குது, பார்ப்போம் ஈவினிங் 7:00 மேலே. அண்டு ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் அருண் ஃபின்ச், படிக்கல் ஆர் விராட் கோலி, பார்த்தி பட்டேல் வரதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லை எல்லாமே இருக்குது. ஏபி டிவில்லியர்ஸ் குக்ரித் சிங் ஆர் சிவம் டுபே, மோயின் அலி, வாஷிங்டன் சுந்தர், கிறிஸ் மோரிஸ், நவீன் நவ்தீப் சைனி, யாவன் சாவல் அண்ட் உமேஷ் யாதவ். ஸோ இதுதான் 11 மெம்பர்ஸ். இதில் மேட்ச் டீட்டெயில்ஸ் வந்து எங்கே நடக்குதுன்னா 25 செப்டம்பர் 7:30 நடக்குது, சேம் துபாய் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம். ஸோ பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து குட் பேட்டிங் ட்ராக் தான் சொல்கிறாங்க. அண்டு இந்த இதில் வந்து பவர் பிளேயில் நல்லா ரன் அடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் யார் சூஸ் பண்ணுறாங்களோ சேசி வந்து ஈஸியாக வின் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் மேக்ஸிமம் ஸ்கோர் வந்து 160 வரைக்கும் டோட்டல் ஸ்கோர் அடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ட்ரீம் 11 டீம் கிரியேட் பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு டீம் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டீம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா பாருங்கள், அதே பிளேயர்ஸை சூஸ் பண்ண தான் சூஸ் பண்ணிக்கோங்க. விக்கெட் கீப்பர் வந்து பேஸ்ட்ரோ, பேட்ஸ்மேன் விராட் கோலி, ஏபிடி ஃபின்ச் அண்ட் மனிஷ் பாண்டே, ஆல்ரவுண்டர் நபி அண்ட் சிவம் டியூபே. பவுலர் பொறுத்த வரைக்கும் ரஷீத் கான், சாகல் அண்ட் சைனி, கலீல் அகமட். ஸோ டோட்டல் 100 பாயிண்ட்ஸ் ஆகிடுச்சு, 11 மெம்பர்ஸ் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ ப்ரிவியூ ஒருவாட்டி பார்த்துக்கோங்க. மெயினாக பெங்களூரை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, ஏபிடி, ஃபின்ச் இங்கே மூணு பேர் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபின்ச் வந்து இப்போ ஆஸ்திரேலியா மேட்ச்சில் நல்லா ஃபார்மில் இருக்கார். விராட் கோலி ஏபிடியும் வந்து ஏபிடி மிடில் ஆர்டரில் நல்லா ஆடுவார், அதனால் அவங்க எடுத்துக்கோங்க. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் சாகலும் சைனியும் வந்து ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஓகே போதும். அண்டு எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் பேஸ்ட்ரோ அண்டு மனிஷ் பாண்டே, முகமது நபி மூணு பேரை எடுத்துக்கோங்க. ஏன்னா மனிஷ் பாண்டே மிடில் ஆர்டரில் நல்லா ஆடுவார், முகமது நபி வந்து பவுலிங் அண்ட் பேட்டிங் ரெண்டுமே இருக்குது ஆல்ரவுண்டரில். அண்டு பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ரஷீத் கான், கலீல் அகமட் நல்ல பவுலர் தான், ரஷீத் கான் நல்ல ஸ்பின்னு அண்டு ஸ்பீட் பவுலர் கலீல் அகமட். புவனேஷ்குமார் இருந்தாங்கன்னா புவனேஷ்குமார் எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய ஃபஸ்ட்டு டீமு. ஸோ இதில் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும். ஸோ நான் கேப்டன் வந்து ஏபிடி போட்டிருக்கேன், வைஸ் கேப்டன் மனிஷ் பாண்டே சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதே பிடிச்சிதுன்னா உங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் டீம் நாங்கள் வந்து கிரியேட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செகண்ட் டீமில் நான் வந்து ஃபஸ்ட் டீமில் வந்து வார்னர் எடுக்கலை. ஸோ இந்த டீமில் வந்து நான் வார்னரை சூஸ் பண்ணுறேன் அண்ட் ஏபிடியை சூஸ் பண்ணுறேன். கேன் வில்லியம்சன் வந்து வந்தாலும் தான் வரதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்க, அதனால தான் கேன் வில்லியம்சன் எடுக்கலை. ஒருவேளை மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது கேன் வில்லியம்சன் இருந்தாருன்னா கேன் வில்லியம்சன் நான் சூஸ் பண்ணுவேன். அண்ட் ஃபின்ச் அண்ட் மனிஷ் பாண்டே அண்ட் ஆல்ரவுண்டரில் சேம் அதே மாதிரி முகமது நபி சூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரவுண்டர் இவங்க இதில் யாருன்னா வந்து விஜய் சங்கர் ஆர் வாஷிங்டன் சுந்தர் ரெண்டு பேர் தான் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பவுலர்ஸில் வந்து இப்போ நான் புவனேஷ்குமார் சூஸ் பண்ணுறேன்.
ஸ்பீட் பவுலர் சைனி சூஸ் பண்ணுறேன். ஸோ கலீல் அகமது வந்து வேணா எடுத்துக்கோங்க, இல்லைனா சந்தீப் சர்மா கூட செம்ம பவுலர் தான். ஸோ அவர் வந்து மேட்சுக்குள்ளே வராரா தெரில, லெவன்ஸில் வராரான்னு தெரில. ஸோ பார்ப்போம். அண்ட் ரஷீத் கான் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டில் 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. 8 பாயிண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஆல்ரவுண்டர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, சிவம் டுபே. ஏன்னா சிவம் டுபே வந்து பவுலிங் ப்ளஸ் பேட்டிங் ரெண்டுமே சான்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் என்னோடய ரெண்டாவது டீமு. ஸோ இதில் யார் பேட்டிங், யார் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணுன்னு பார்த்துக்குங்க. ஸோ இதில் வந்து கண்டிப்பாக அதே மாதிரி நபி வந்து கேப்டனாக போட்டுருக்கேன், வைஸ் கேப்டன் வந்து ஃபின்ச் சூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபின்ச் வந்து நல்லா ஃபார்மில் இருக்கார் இப்போ, அதனால் ஃபின்ச்சு வந்து சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி முகமது நபி லாஸ்ட் ப்ரீவியஸ் மேட்ச்லாம் வந்து நல்லா ஆடினிருக்காரு. அண்ட் அவர்கிட்ட வந்து பேட்டிங் இருக்குது, பவுலிங் இருக்குது. அதனால் இது என்னோடய செகண்ட் டீம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டீம் வந்து பிடிச்சிருந்துன்னா ஸோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 7:30 BT 20 முன்னாடி டீம் வந்து ஃபைனல் டீம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நான் வந்து டீம் வந்து உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள், நான் வந்து கம்யூனிட்டி கேப் போஸ்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.